என்னுடைய அனுபவ சாட்சியை சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். பல வருஷத்துக்கு முன்பதாகவே உங்களில் பலர் அந்த சாட்சியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு நிறைய புதிய முகங்களை நான் காண்கிறேன். ஆகவே மேலும் இது வீடியோவாக படம் எடுக்கிறதுனால பின்னாடி காலங்களிலும் மற்றவர்களுக்கு அதை காண்பிக்கும் போது அது பிரயோஜனமாயிருக்கும் என்று நம்பி அந்த சாட்சியை நான் சுருக்கமாக சொல்ல பிரியப்படுகிறேன். சேலம் இந்தியாவிலே மெட்ராஸிலிருந்து ஒரு ராத்திரி பயணம், அந்த சேலத்திலே தான் நான் வாழ்கிறேன். ஏறக்குறைய 61 வருஷமாக அதே சேலத்தில், 61 வருஷத்துக்கு முன்பு எந்த வீட்டில் இருந்தனோ அதே வீட்டில், வீட்டின் நீளம் அகலம் மாறாதபடி அதே வீட்டுக்குள் வாழ கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். 6 சகோதரிகளுக்கு பிறகு கடைசியாக பிறந்தவன் நான். என் தகப்பனார் ரயில்வேல வேலை செய்து கொண்டிருந்தார். அம்மா அப்பா 6 சகோதரிகள், நான் கடைசி பிள்ளை. கடைசி பிள்ளைன்னு பிறந்தாலே வீட்டில் தகராறுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஒரே பையன் பிறக்கிற வீட்டிலலாம் பாருங்க, ரொம்ப தகராறு இருக்கும், ரொம்ப செல்லம் காமிச்சு வளர்த்துருவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி இல்லை, என்னை ரொம்ப கண்டிப்போடு தான் என்னை வளர்த்துனாங்க. ஆனாலும் என்னுடைய இஷ்டத்துக்கு நான் வாழ ஆரம்பித்தேன், அரசியலில் ஈடுபட ஆரம்பித்தேன். தமிழ்நாட்டு அரசியலில் பின்னணி வீரனாக நான் இருந்தேன். சாதாரணமாக எல்லாருக்கும் முன்னணி வீரனை தான் பழக்கப்பட்டிருப்பீங்க, நீங்கள் பின்னணி வீரனை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பின்னணி வீரனா என்ன, அங்கே தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பு போராட்டம்னு வரும், அரசியல் மூலமா ஏதாவது கலவரங்கள் நடக்கும், அப்போ நிறைய பேர் தண்டவாளத்தில் படுத்துக்குவாங்க, வண்டி போக விடாம பஸ்ஸுக்கு முன்னாடி போய் படுத்துக்குவாங்க. பஸ் மறியல், ரயில் மறியல், இப்படிதான் தமிழ்நாட்டில். அது அவங்களுக்கு ஒரு அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரிய ஆயுதம், ரயிலை நிறுத்துறது, பஸ்ஸை நிறுத்துறது. இப்படி தண்டவாளத்து மேலே படுக்கிறது, பஸ்ஸுக்கு முன்னாடி படுக்கிறது, அந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். பின்னாடி இருந்து எவ்வளோ வேணாலும் சத்தம் போடுவேன் தவிர இந்த அடிதடி கலாட்டக்கெல்லாம் நான் போகிறது கிடையாது. இதுக்கு தான் பேர் பின்னணி வீரன். இப்படி அரசியலில் பின்னணி வீரனாக இயங்கினேன். அரசியலில் பெரிய தலைவர்களுடைய பழக்கம் எனக்கு நட்பு கிடைத்தது. பாடலாசிரியர் கண்ணதாசன், பாக்கண்ணன், அரங்கண்ணல், இப்படிப்பட்ட கழக தலைவர்களுடைய நட்பு கிடைத்ததுனால சினிமாவில் பாடும்படியாக நான் ஆசைப்பட்டேன். அது நிமித்தமாக சேலத்தில் மாடர்ன் தியேட்டர் என்று சொல்லப்படுகிற சினிமா ஸ்டூடியோ, அதிலிருந்து வெளிவருகின்ற ஒரு பாடல், ஒரு படத்தில் பாடுவதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அவர்களே எனக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தாங்க. உடனே உங்களை நிறைய பேருக்கு ஆசை, அது என்ன சினிமா சார் அப்படின்னு கேட்கணும்னு ஆசை. நிறைய இடத்துல நான் சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு தெரியும். முன்னெல்லாம் அந்த சினிமா பேரை நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். என்ன ஆச்சு, இதுவரைக்கும் சினிமா பார்க்காதவெல்லாம், அட நம்ம டாக்டர் புஷ்பராஜ் இதில் தான் பாடி இருக்கிறாராமே, நம்ம போய் பார்த்துட்டு வந்தா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தவங்க அப்புறம் சினிமாவுக்கு அடிமையாகி போயிட்டாங்க. ஒருத்தனுடைய சாட்சியே ஒருத்தனை கெடுக்கும்னாக்கா அதை விட சொல்லாமல் இருக்கிறதே நல்லது இல்லையா? ரெண்டாவது, சொல்லக்கூடிய அளவுக்கு தனி பாடல் நான் பாடலை. குரூப் சாங்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாடல் தான் நான் பாடினேன். கோஷ்டி கானம் என்று ரேடியோவில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெண்டு பேர் மூன்று பேர் சேர்ந்து பாடுகிற பாடலுக்கு தான் பேரு கோஷ்டி கானம். அப்படி ஒரு கோஷ்டி கானத்துல ரெண்டு பேரில் ஒருவனாக நான் பாடினேன். என்னுடைய குரலை கூட நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அதுக்கே எனக்கு தலகால் புரியல. நானும் சினிமாவில் ஒரு பாட்டு பாடிட்டேன்னு சொல்லி ரொம்ப பெருமை. நாடகத்தில் என்னை பாடுறதுக்கு கூப்பிடும் போது இந்த சினிமாவின் பின்னணி பாடல் தான், பாடல் பாடுகிறவன் தான் இந்த நாடகத்திலையும் பாடுறாங்கன்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்துவாங்க. இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. நாடகம் சினிமா என்று சொல்லி நேரங்கட்ட நேரத்தில் வீட்டுக்கு வர ஆரம்பித்தேன். எங்கள் அப்பா அம்மா சபையில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவங்க, சபையில் 40 வருஷங்கள் செயலாளராக செயலாற்றினவங்க. ஆக இப்படிப்பட்ட காரியம் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலை. என்னை கர்த்தருடைய பணிக்கென்று வயிற்றில் இருக்கும்போதே வளர்த்தினவங்க. ஆகவே நான் இப்படி நேரங்கட்ட நேரத்தில் வர்றது, நாடகம் முடியறதுக்கு ராத்திரி 2 மணி 1 மணி ஆகும். அதுக்கப்புறம் தான் அவங்க யோசிச்சாங்க, பையன் வித்தியாசமாக போகிறான், இப்போ கண்டிக்கலைனாக்கா பிறகு அவனை நம்ம கையில் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் போட்டாங்க. இனிமேல் நீ எங்கே போறியோ எங்கே வரியோ, சாயந்தரம் 6:30 நீ வீட்டுக்கு வந்துடணும். எங்கள் அம்மா சொன்னது தாங்க, 10 நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட வீட்டில் சேர்த்த மாட்டாங்க. அப்படி எத்தனையோ ராத்திரி நான் லேட்டாக வந்து கதவை திறக்காம வீட்டுக்கு முன்னாடி படுத்துருக்கிற நாயை விரட்டிட்டு நாய்
இடத்துல படுத்து தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு வீட்டுக்குள்ளே போவேன். இப்படி அடிக்கடி அடிக்கடி நான் வெளியில் படிக்க வேண்டிய நிலைமை, மழையிலையும் பனிலையும் படிக்க வேண்டிய நிலைமை. எங்கள் அம்மா தயவு தாட்சணை பார்க்காம இப்படி கண்டிப்போடு என்னை நடத்த ஆரம்பித்தாங்க. எப்போ பார்த்தாலும் என்னை நச்சு நச்சு நச்சுன்னு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இது எனக்கு பிடிக்கல. ஆகவே வீட்டை விட்டே வெளியே போகணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். ஆகவே ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், என்னுடைய துணியெல்லாம் ஒரு பேப்பரில் கட்டி, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி கம்பிகள் இருக்கிற ஒரு பென்சிங் இருக்குது, அதில் சொருகிட்டு காலுங்காத்தால் வீட்டை விட்டு போகணும்னு தீர்மானம் பண்ணேன். ஆனால் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அங்கே பொட்டலமும் இல்லை, துணியும் இல்லை. பெட்டிக்குள்ளே வேறு துணி இருக்கும், அதையாவது தேடலான்னு பார்த்தா பெட்டிக்குள்ளே துணியும் இல்லை. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆகவே துணியெல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாங்க. நேராக எங்கள் அம்மா கிட்ட போனம்மா, எனக்கு தெரியும், எனக்கு துணி கொடுங்க, நான் போகிறேன், இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். அம்மாவுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. வீட்டை விட்டு போகிற அளவுக்கு உனக்கு அவ்வளோ தைரியம் ஆகிப்போச்சு இல்லை, உன் கையை காலை முறிச்சு தரேன், நீ எப்படி போறியோ நான் பார்க்குறேன்னு சொல்லி என்னை தர தரதன்னு வீட்டில் இழுத்துட்டு போய், எங்கள் வீட்டில் ரெண்டு தூண் இருக்குதுங்க, அது எனக்குன்னே தான் கட்டினானோ என்னமோ தெரில, ஆச்சு போச்சுன்னா அதில் தான் நான் கட்டி அடி வாங்குவேன். என் கையும் காலும் கட்டப்பட்டு எங்கள் அம்மா ரப்பர் டியூப் ஒன்று கட் பண்ணி பயங்கரமாக அடிக்க ஆரம்பித்தாங்க. எங்கள் அம்மா அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா அம்மாவுக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கினா தான் நிறுத்துவாங்க. அப்படி மேல் மூச்சு வாங்கி ஈச்சல்ல போய் படுத்துக்குவாங்க, அதை அடங்கின உடனே திருப்பி ஓடி வந்து அடிப்பாங்க. அந்த கோபம் அவங்களுக்கு அடங்குறது இல்லை. அவங்க அடிக்கும் போது சுற்றிலும் அக்கா மாரெல்லாம் அழுதுட்டு தான் இருப்பாங்களே தவிர யாருமே வந்து தடுக்க மாட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு கோபம் தான், எங்கள் அப்பாவே பக்கத்தில் வரமாட்டாருங்க, அப்படி தான் அனுபவம். ஆகவே எல்லாரும் அழுது பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. காலையில் எனக்கு இட்லி இல்லை, தோசை இல்லை, காப்பி இல்லை, மத்தியானம் சாப்பாடு இல்லை. சாயந்தரம் ஆக ஆக நான் கழிச்சு போயிட்டேன். அப்போ அம்மா சொன்னாங்க, சரி அவனை கையை காலெல்லாம் அவுத்து விட்டு டீ காஃபி கொடுத்து கொண்டு போய் படுக்க வைன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அக்கா மாரி ஓடி வந்து எனக்கு உதவி செஞ்சாங்க. என்னை கொண்டு போய் கட்டில் படுக்க வைக்கும் போது நான் யோசித்தேன், எங்கள் அம்மா ஏன் என்னை இப்படிலாம் உபத்திரப்படுத்துகிறாங்க, ஏன் என்னை இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, டே ஆறு பேரும் பொட்ட பிள்ளைங்களா பிறந்துட்டாங்க, பையனே பிறக்கலை, அதனால் உன்னை நாங்கள் விலைக்கு தாண்டா நாங்கள் வாங்கினோம், அதுவும் ரெண்டு முறம் தவிடு கொடுத்து வாங்கினாங்களாம், என் வேல்யூ எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள். இது அடிக்கடி சொல்ல சொல்ல என்னுடைய உள்ளத்திலே ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிச்சு. ஆமாம், எங்கள் அம்மா பெற்ற பிள்ளையாக இருந்தால் என்னை இப்படியா கொடுமைப்படுத்துவாங்க, வாசத்தில் என்னை விலைக்கு தான் வாங்கி இருந்திருக்கணும், அப்புறம் ஏன் நம்ம இந்த வீட்டில் இருக்கணும். அந்த ராத்திரி முழுதும் அப்படி யோசிக்க ஆரம்பித்தேன். கூடுதலாக ரொம்ப அதிகம் வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த நாள் காத்தில் குளித்தேன், ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றினேன், என்னுடைய சர்டிஃபிகேட்லாம் கையில் எடுத்தேன். நேராக எங்கள் அம்மாட்ட போனேன், அம்மா முன்னே நான் திருட்டுத்தனமாக இந்த வீட்டை விட்டு நான் போகணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ நான் பகிரங்கமாக போகிறேன், என்னை கொன்னாலும் சரி இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். எங்கள் அம்மா இப்போ ரொம்ப இறங்கிட்டாங்க. உடனே எங்கள் அம்மா சொல்ல ஆரம்பித்தாங்க, டேய் நான் உன்னை அடிக்கிறது எதுக்காக, உன்னை திட்டுறது எதுக்காக, நீ திருந்தணுன்றதுக்கு தானப்பா நான் இப்படிலாம் செய்கிறேன், எனக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு பிள்ளை, ரெண்டாவது ஆறு அக்கா மாரும் உனக்கு மூத்தவங்களாக இருந்தால் கூட அவங்க கல்யாண காரியத்தெல்லாம் நீ தானே பொறுப்பெடுத்து செய்யணும், இப்படி நீ பொறுப்பு இல்லாமல் இருக்கிறேன்றதுனால தான் உன்னை அடித்து பார்க்குறேன், திட்டி பார்க்குறேன். சரி நான் அடிக்கிறதும் திட்டுறதும் உனக்கு இஷ்டம் இல்லைனா இனி உன் இஷ்டம் போல செய்ப்பா, நீ வளர்ந்துட்ட, இனிமேல் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், இல்லைம்மா நான் வெளியே போனால் தான் நல்லது. உடனே வீட்டை விட்டு இறங்கிட்டேன், வெளியே வந்துட்டேன். இப்போ போன உடனே எனக்கு எங்கே வேலை கிடைக்க போகுது, அந்த போ சைனாக்காரங்கிட்ட யுத்தம் நடந்துட்டு இருக்குது இந்தியா, அப்போது பட்டாளத்துக்கு ஆள் வேணும்னு கேட்டுட்டு நோட்டீஸ்லாம் பார்த்தேன். நேராக மிலிட்ரியில் போய் சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிற இடத்துக்கு போனேன். அங்கே பார்த்தா நிறைய வரிசையில் ஆள் நிற்கிறாங்க, நானும் போய் நின்றேன். ஒரு ஆள் என்ன சட்டையை கழட்டினா பனியனை கழட்டினா ஹைட்டு வெயிட் எல்லாம் பார்த்தா டேப்பை வச்சு நெஞ்சலவு பிடிச்சி பார்த்து, தம்பி உனக்கு நெஞ்சலவு சரியில்லை போயிட்டு வாப்பான்ட்டான். நான் சொன்னேன், சார் நான் கொஞ்சம் நல்லா தம் பிடிக்கிறேன், உடனே நல்லா பிடிச்சிப்பார் சார்ன்னு. அவன் சொன்னான், நீ மூச்சு இழுத்தாலும் விட்டாலும் ஒரே மாதிரி தான்ப்பா இருக்கிற, நீ உடம்பு நல்லா குண்டாயிட்டு அப்புறம் நீ வந்தால் போதும். அப்போ நான் சொன்னேன், உள்ள மேஜர் இருக்கிறார், அவர்கிட்ட நான் ஒரு ரெக்கமெண்டேஷன் வாங்கிக்கிறேன், அதுக்காக எனக்கு அனுமதி கொடுங்க, போய் கேளு, எங்கே போனாலும் அதே அளவு தான், நான் உனக்கு இடமே கிடைக்காது, எதுக்கு நான் தடுக்கணும், போய் கேட்டுப்பார். நேராக மேஜர்கிட்ட போனேன், என்னுடைய நிலைமையெல்லாம் நான் சொன்னேன், என் வீட்டை விட்டு வந்துட்டேன், எனக்கு எப்படியாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க. அப்போ அவன் சொன்னால், சிபாரிசே இல்லாமல் எடுக்கிற ஒரே உத்தியோகம் இந்த பட்டாள உத்தியோகம் தான்ப்பா, ஓரளவுக்கு குறைஞ்சிருந்தா கூட நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துருவோம், உனக்கு அளவுக்கு மீறி நெஞ்சளவு குறைஞ்சிருக்குது, போய் நீ நல்லா குண்டாயிட்டு நீ எப்படி வா. அப்போ நான் அவர்கிட்ட ஒரு பொய் சொன்னேன், சார் நான் ரெண்டு மாதம் டைஃபாய்டு வியாதிலேருந்து வந்திருக்கிறேன், நான் நல்லா தின்னா குண்டாயிடுவேன் சார், நான் என்னென்னமோ சொல்லி பார்த்தேன் ஒன்றும் நடக்கலை, போயிட்டு வந்துட்டாங்க. உடனே அங்கேருந்து வெளியே வந்துட்டேன். அப்போது வீட்டுக்கு திரும்பி போக எனக்கு மனசு இல்லை. அப்போ பேப்பரை வாசித்தா பேப்பரில் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலைன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல அங்கே மிலிட்ரிக்கு ரெக்ரூட்மெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க.
உடனே எனக்கு ஒரு ஆசை, அங்க போய் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இங்க வந்து மிலிட்டரியில எந்த ட்ரேடு வேணும்னு எழுதி கேட்பாங்க. நான் அப்படி ஒரு ட்ரேடு எழுதி கொடுத்ததுனால்தான் இவ்வளோ சட்டம் இவ்வளோ கெடுபடி இருக்குது போல் இருக்குதுன்னு சொல்லி, எனக்கு எந்த ட்ரேடும் வேணாம். ஏன்னா மிலிட்டரியில பார்பர் வேலை செஞ்சாலும் யூனிஃபார்மோடு தான் செய்வான், அவனும் பட்டாளக்காரன் தான். கிச்சனில் வேலை செய்கிறவனும் யூனிஃபார்மோடு தான் செய்வான், அவனும் மிலிட்டரிக்காரன் தான். இதில் ஏதாவது ஒரு வேலை கூடவா கிடைச்சிடாது. ஆகவே ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ எப்படி திருவண்ணாமலைக்கு போகிறது? கையில் காசு இல்லை. அக்காமார்கிட்டலாம் கெஞ்சி கூத்தாடி கடைசியில் பஸ் டிக்கெட்டுக்கு எவ்வளவோ அதெல்லாம் சேர்த்து என் கையில் கொடுத்தாங்க. பஸ்ஸில் ஏறி உக்காந்துக்கிட்டேன். டீ குடிக்க கூட பணம் இல்லை. மத்தியானம் 2 மணிக்கு திருவண்ணாமலை போய் சேர்ந்தேன். பசி தாங்க முடியல. ஆனால் என்ன பண்ணுறது, 10 பைசா கூட சதம் கூட இல்லை. சரி, நேராக தாசில்தார் ஆஃபீஸில் தான் ரெக்ரூட்மெண்ட் நடக்குது. நேராக அங்கே போனேன். அங்கே போனால் அங்கேயும் 100-200 பேர் நிற்கிறான். அவன் இந்த பெரிய பெரிய வாழைப்பழம் முழுங்கிட்டு இருக்கிறான். பழம் சாப்பிட்டா வெயிட் அதிகமாகும்னு சொல்லி. நான் காலையில் தின்ன இட்லி அது எங்கே போச்சுன்னு தெரியல. இருக்கிற வெயிட்டும் குறைஞ்சிருக்கிறேன். சரி, வர்றது வரட்டும், நானும் போய் வரிசையில் நின்னேன். அதே மாதிரி தாங்க ஒருத்தர் சட்டையை கழட்டினா பண்ணின கழட்டினா ஹைட் வெயிட்லாம் எடுத்துகிட்டு சேலத்துலேயாவது டேப்பை பிடிச்சி பார்த்தாங்க. இவன் பிடிக்கிறதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டான். நான் சொன்னேன், என்ன சார் பிடிக்கவே இல்லை, எங்களுக்கெல்லாம் குத்து மதிப்பாகவே தெரியும் தம்பி, நீ போயிட்டு வாணி அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், உள்ளே மேஜர் இருக்கிறார், இனி வெக்க மானம் பார்த்து பிரயோஜனம் இல்லை, பேசாமல் மேஜருடைய காலையை போய் பிடிச்சிட வேண்டியதுன்னு தீர்மானம் பண்ணேன். அவங்களும் உத்தரவு கொடுத்தாங்க. உடனே நானே மனசுக்குள்ளே எப்படி போய் மேஜர் காலில் உழுகணும், எப்படி காலை பிடிக்கணும் அப்படி நானே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். நேராக மேஜருடைய ரூமுக்கு போனேன். உள்ளே போய் மேஜரை பார்த்த உடனே ஷாக் அடித்த மாதிரி ஆகிப்போச்சு. சேலத்துலேருந்து அதே மேஜர் தான் அங்கே உட்காந்துருக்கிறாரு. நிச்சயமாக அவர் கொடுக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். என்னத்துக்கு அனாவசியமாக அவர் போய் கேட்டுக்கிட்டு? ஆகவே நான் ஒன்றும் பேசாமல் நான் பாட்டுக்கு திருப்பி வந்தேன். அவரே கை தட்டி கூடாது, அதை நீனா உள்ளே வர்ற, நீ பிள்ளை போகிற, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, நீ யார்? ஒன்றும் குழம்பாதீங்க சார், நேற்று சேலத்தில் பார்த்தீங்களே அதே ஆள். யார் அந்த நெஞ்ச அளவு இல்லாதவனா? அதே ஆள் தான். ஒரு ராத்திரிக்குள்ளே உனக்கு நெஞ்சளவு கூடி போயிடுமா? ஏன்னா நீ பைத்தியக்காரன் இருக்கிறேன். அப்போ நான் சொன்னேன், சார் என்ன நல்ல பாட்டு பாடுவோம் சார், இந்த பாருங்க நான் கப்பு கொண்டு வந்திருக்கிறேன், ரெக்கார்டு கொண்டு வந்திருக்கிறேன், சினிமாவில் பாடியிருக்கிறேன், சர்டிஃபிகேட் கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ தான் அவர் சொன்னார், சைனாக்காரங்கிட்ட சண்டை போடுறதுக்கு தான் ஆள் எடுத்துகிட்ருக்குறோம், நீ பாடிட்டு உட்காந்தா யாருப்பா கேட்கறதுக்கு? நீ என்ன இடம் தெரியாமல் வந்து தகராறு பண்ணிகிட்ருக்கிற? போ ஸ்டுடியோவுக்கு போ, நாடகத்துக்கு போ, அதுதான் உனக்கு சூட்டபிள் பிளேஸ். அப்போ நான் சொன்னேன், சார் 2 தீர்மானத்தோடு நான் வந்திருக்கிறேன். ஒன்று, எனக்கு வேலை கிடைக்கணும், இல்லை தற்கொலை. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும் சார். உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். உடனே அவர் சார், அதாவது அப்படி இப்படி செத்து தொலைக்காத, நீங்கள்லாம் சும்மாவா சாவீங்க, லெட்டர் ஒன்று சொருகிட்டு சாவீங்க, அதில் என் பேரெலாம் எழுதுவேன், நாளைக்கு என்னெல்லாம் விசாரணைக்குன்னு இழுத்துட்ருப்பான். ஒரு காரியம் செய்கிறேன், மெட்ராஸில் நாளைக்கு நான் ரெக்ரூட்மெண்ட் செய்கிறேன், வேணா அங்கே வந்து ட்ரை பண்ணி பாரு, உனக்கு தர்ற மாதிரி ஏதாவது வேலை இருந்தால் போட்டு தரேன். ஆனால் முழுசு நம்பி வராதப்பா, கடைசியாக கிடைக்கும் இல்லைனா இல்லை, அப்புறம் என்ன குற்றம் சொல்லாதேன், எதுக்கு நீ வந்து பாரு வான்னு சொன்னீங்களே சார், அது போதும். உடனே வெளியே வந்துட்டேன். இப்போ எப்படி நான் மெட்ராஸ்க்கு போகிறது? கையில் காசு இல்லை. முதல்ல பசியை தீர்த்துக்குவோம். ஒரு ஹோட்டலில் போய் இலவசமாக தண்ணி தான் கிடச்சிது. வயிறு ரொம்ப குடித்தேன். கழுக்கு முழுக்குன்னு சத்தத்தோடு வெளியே வந்தேன். பஸ்ஸில் ஏறினா டிக்கெட் கேட்பான், ட்ரெயினில் ஏறினா டிக்கெட் கேட்க மாட்டான்றது என்னுடைய அபிப்பிராயம். ஆகவே நேராக ரயில்வே ஸ்டேஷன் வந்து ட்ரெயினை ஏறிட்டேன். நான் ஏறின ட்ரெயின் ஒரு பேசஞ்சர் ட்ரெயினாக போச்சு. ஒவ்வொரு ஸ்டேஷனாக நிற்கிது. நிற்கிறதுனால பிரச்சனை இல்லை, நிற்கிற இடத்துலாம் டிடிஆர் ஏறான், டிக்கெட் எக்ஸாமினர். அதுதான் பெரிய பேஜாராக இருந்தது. அவன் முன்னாடி இறக்கி விட்டா பின்னாடி இறக்கிறது, பின்னாடி இறக்கி விட்டா முன்னாடி இறக்கிறது. இந்தியாவிலலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும், இங்கெல்லாம் அப்படி இல்லை, போட்டுனா தான். அப்போ விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் பார்த்தேன். இப்படி டிடிஆரும் எக்ஸாமினரும் நானும் ஓடி பிடிச்சி விளையாட நம்மளால் முடியாது. இந்த ட்ரெயின் போட்டோம், அடுத்தது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வரும், அதில் ஏறினா நேராக செங்கல்பட்டு அப்புறம் எக்மோர். அப்படி அந்த ட்ரெயினுக்காக நான் காத்திருந்தேன். கடைசியில் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் வந்துச்சு. அன்னைக்கு பார்த்து ஒரு கல்யாண கும்பல் போல் இருக்குது. கேரேஜ்லேருந்து குப்புன்னு அவ்வளோ பேரும் இறங்கினாங்க. நல்ல இடம் கிடச்சிச்சு, மேலேயே ஏறி நல்லா அந்த பார்சல் வைக்கிறாங்களே அந்த மேலே ஏறி நான் படுத்துக்கிட்டேன். நான் ஆனால் தூக்கம் தான் வரல, திக்கு திக்கு திக்குன்னு அடிக்குது. வண்டி புறப்படுற சமயத்தில் பயம் இன்னும் அதிகமாக போச்சு. ஏன்னா வண்டிக்குள்ளே உக்காந்துருக்கிறவன், வெளியே இருக்கிறவன் யாரை பார்த்தாலும் போலீஸ்கார மாதிரியே தெரியுது, யாரை பார்த்தாலும் அந்த டிக்கெட் எக்ஸாமினர் மாதிரியே தெரியுது. எங்கேயாவது பிடிச்சி ஒரே அடி இழக்கி விட்டாங்கன்னா நான் மெட்ராஸ் போய் சேர முடியாது. ஆகவே மேலே சௌகரியமாக கிடைத்த அந்த இடத்த விட்டுட்டு கீழே குதிச்சு அந்த கேரேஜுக்குள்ளே இருக்கிற கக்கூசில் பூந்து டாய்லெட்டில் பூந்து கதவை தாப்பால் போட்டேன். அன்னைக்கு ராத்திரி அந்த டாய்லெட்டுக்குள்ளே பூந்து வந்தாங்க. அடுத்த நாள் காத்தால வர திறக்கவே இல்லையே. காலையில் அர்ஜென்ட்டு கேஸுங்க நிறைய கதவு தட்டுச்சு, ஒருத்தனுக்கும் நான் திறக்கவே இல்லை. 7:30 எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் வந்து நின்றுச்சு. ஜனங்கள்லாம் இறங்கி போனதுக்கப்புறம் மெதுவாக அந்த தாப்பாலை திறந்து ஆப்போசல்ல எகிரி குதிச்சு எப்படியோ மெட்ராஸ்குள்ளே நுழைஞ்சிட்டேன். நேராக சோல்ஜர்ஸ் போர்டு, அங்கே தான் மிலிட்ரிக்கு ரெக்ரூட்மெண்ட் ஆளுங்க நடக்கிறாங்க. நேராக அங்கே வந்துட்டேன்.
அங்கே பார்த்தா 200-300 பேர் வரிசையில் நிற்கிறான். அவனும் அவன் கப்பும் சாசரம் பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறான். எங்கே போய் நின்னாலும் அதே நெஞ்சளவு. என்னத்துக்கு ஒவ்வொருத்தர்கிட்டையும் திறந்து திறந்து காமிச்சிட்டு. நான் சொன்னேன், சார் மேஜர் என்னை வர சொன்னார், அந்த அதிகாரி என்னை வர சொன்னார், நான் போய் பார்க்கணும். ஒரு ஆள் என்னை கூட்டிகிட்டு போய் ரூமில் விட்டார். என்னை பார்த்தோன்னு சொன்னேன், அட நீ வரமாட்டேன் நினச்சிதான்ப்பா நான் அப்படி சொன்னேன். சா 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 அப்படி இப்படி சொல்லாதீங்க. ராத்திரி முழுவதும் நான் கக்கூசிலேருந்து வந்திருக்கிறேன் சார். இந்த விவரம் எல்லாம் சொல்ல ஆரம்பித்த உடனே சொன்னார், இதை பாருப்பா, இங்கே எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு, உனக்கு தர்ற மாதிரி ஒன்றும் இல்லை, ஒரு காரியம் செய்கிறேன். நீ அங்கே சேலத்தில் வச்சு சொன்னப்பார், 2 மாதம் டைஃபாய்டு வியாதிலேருந்து வந்தேன், அதனால தான் இப்படி குண்டாக இருக்கிறேன் ஒல்லியாக இருக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் ஒரு காரியம் செய்கிறேன், 1 மாதம் உனக்கு நல்லா தீனி போட்டு சாப்பாடு போடுவேன், 1 மாதத்தில் நீ கொளுத்துனா குண்டா ஆனேனா உனக்கு ஏதாவது வேலை போட்டுத்தரேன், 1 மாதம் என் கூட இருக்கிறதுக்கு இஷ்டமானு கேட்டார். நான் சொன்னேன், ஓசிலியே சோறு போட்டால் யார் சார் வேணான்னுவா, இப்போ வரேன் சார் இப்போ வரேன். உடனே உட்கார வச்சார். அன்னைக்கு ராத்திரி பிரயாணமானோம், அவருடைய கார்லேயே தான் உட்கார வச்சார். விடிகால நேரத்தில் எங்கேயோ ஒரு பெரிய பட்டணத்துக்குள்ள வண்டி போச்சு. அந்த அந்த கடைகளில் இருக்கிற போர்டெல்லாம் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன், அது பெங்களூருக்குள்ள வந்தாச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் நினச்சேன், பெங்களூரில் வந்த உடனே இவருடைய வீட்டில் தான் உட்கார வச்சு எனக்கு சாப்பாடு கப்பாடு போட்டு என்னை கொழுக்க வைப்பாருன்னு நினச்சேன். இவர் என்ன பண்ணார், நேராக மிலிட்ரி கேம்புக்கே கூட்டிகிட்டு போயிட்டார். அங்கே இருக்கிற அவுல்தார் மேஜர் அந்த அவங்ககிட்டயே கொண்டு போய் என்னை ஹேண்ட் ஓவர் பண்ணி, சுப்தார் மேஜர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி, இவனை 25 நாள் பேசிக் ட்ரைனிங் கொடுத்து நல்லா தீனி போட்டு சாப்பாடு போட்டு பேசிக் ட்ரைனிங் கொடுத்து 25வது நாள் என் முன்னாடி கொண்டு வந்து யூனிஃபார்மோடு நிறுத்தணும் அப்படின்னு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிட்டார். அங்கே இருக்கிற உயர் அதிகாரிகள்லாம் பார்த்தாங்க, ஒரு சிவிலியனை ஒரு பட்டாள ஆஃபீஸர் தன்னுடைய காரில் ஏற்றவே கூடாது, ஆனால் இவர் தன்னுடைய கார்லேயே ஏற்றிக்கிட்டு வந்திருக்கிறாருன்னா இந்த அதிகாரிக்கு இவன் மாமனோ மச்சானோ நினச்சிக்கிட்டு ராஜ உபச்சாரம் பண்ண தொடங்கிட்டாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மக்கு நிறைச்சி பால், 2 முட்டை, மத்தியானா இறைச்சி, ராத்திரி ஆனால் ஈரல். அவன் மாதம் 1 தடவை ஈரல் தின்னுவான். நான் தினம் ஈரல் தின்னேன், தினம் இறைச்சி சாப்பிட்டேன், தினம் முட்டை சாப்பிட்டேன். 25 நாள் பேசிக் ட்ரைனிங் முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு ராத்திரி அடுத்த நாள் காலையில் மேஜரை பார்க்கறதுக்கு எனக்கு ட்ரைனிங் ஒன்று உண்டு. மேஜரை சும்மா பார்க்க முடியாது, அவர் முன்னாடி எப்படி நடக்கணும், எப்படி செல்யூட் அடிக்கணும், அதெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி நான் யோசிக்கிறேன், 25 நாள் நல்லாவே தீனி தின்னுருக்குறோம், நாளைக்கு நிச்சயமாக மேஜர் நெஞ்சளவு அளந்து பார்ப்பாரு, நாமே ஒன்று பார்த்தா என்னன்னு சொல்லிட்டு அந்த மிலிட்ரி கேம்புக்குள்ளேயே ஒரு டெய்லர் இருக்கிறார், அவர்கிட்ட டேப்பை வாங்கி நான் பிடிச்சி பார்த்தேன். ஒரு அநியாயங்க, 1 இன்ச்சு கூடவும் இல்லை குறையும் இல்லை. இந்த 25 நாள் தின்னது எங்கே போச்சுனே தெரில எனக்கு. சரி நடக்கிறது நடக்கட்டும், நானும் போய் ராத்திரில சரியாகவே தூங்காமல் படுத்தேன். அடுத்த நாள் காத்தால எல்லாரும் ஆஃபீஸருக்கும் வந்தாங்க, எனக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றினாங்க, பெரிய பெரிய பூட்ஸ் எல்லாம் போட்டாங்க, தலையில் தொப்பி வச்சு நேராக மேஜர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. கோலியாத்துக்கு முன்னாடி தாவிதை நிறுத்தி வச்ச மாதிரி நேராக கொண்டு போய் என்னை நிறுத்தினாங்க. சல்யூட் அடித்து போய் நின்னோம். இந்த மிலிட்ரி ட்ரெஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், போலீஸ்கார் ட்ரெஸ்ஸு, நல்லா கஞ்சி ஸ்டார்ச் போட்டு அங்கெல்லாம் இந்தியாவிலலாம் அந்த காட்டனில் தான் இருக்கும், அந்த கஞ்சி போட்டாக்கா அந்த ஸ்டிப்பாக தகர மாதிரி நிற்கும், அப்படி தான் நிற்கணும், அப்படி போட்டு எல்லாம் ட்ரிம்மாக அப்படி நிற்குது. அந்த ட்ரெஸ்ஸில் என்னை பார்த்தோன்னே, வெரி குட், குண்டாயிட்ட போல் இருக்குதே, அந்த டேப்பை கொண்டா டேப்பை கொண்டான்னார். நான் சொன்னேன், சார் அந்த டேப்பை கேப்பை கூப்பிடாதீங்க, நானே வச்சு பார்த்துட்டேன் சார், சார் நான் நல்லா தின்னனேன், வஞ்சனை இல்லாமல் தின்னனேன், குண்டா ஆகலை சார். எனக்கு கடைசி சந்தர்ப்பம் போயிடுமேன்ற பயம் அழுக பொத்துட்டு வருது. ஆனால் கவர்மெண்ட் ரூல் பிரகாரம் யூனிஃபார்மில் அளவே கூடாது. அப்போ தான் நான் சொன்னேன், சார் நீங்கள் உத்தரவு கொடுத்தா நான் கொஞ்சம் அழுவேன். அவருக்கு வந்தது கோவம், அழுகிறதுக்கு என்கிட்ட உத்தரவு கேட்குறவன் நீ, ஆ பட்டைய மாதிரி அழுகிறானா, போய் அந்த ரூமில் உட்காந்து அழுதுட்டு அப்புறம் நீ வந்தால் போதுன்ட்டாங்க. அதே மாதிரி 12 மணி வரைக்கும் நானும் நல்லாவே அழுதங்க. 12 மணிக்கு மேலே அவரே என்னை கூப்பிட்டார். என்னமோ தெரில தம்பி, முதல் தடவை உன்னை பார்க்கும் போதே உனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்யணும் போல் எனக்கு தோணுது, ஒரு காரியம் செய்கிறேன், உனக்கு மெடிக்கல் லைன் படிக்க உனக்கு இஷ்டமானு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், எங்கள் அப்பா ஒருத்தருடைய சம்பளத்தில் 6 அக்காமாரியும் படிக்க வச்ச பாடு கொஞ்சம் நஞ்சமில்லை. அந்த காலத்தில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு தான் படிக்க வைக்கணும். அப்போ நாங்கள் எந்த காலேஜை பற்றி நாங்கள் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத நிலைமை. அப்படி இருக்கும்போது இலவசமாக எனக்கு ஒரு மெடிக்கல் காலேஜில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், நான் அது வேண்டான்னு சொல்லுவேனா சார். சரி இந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணு, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், உன் அதிர்ஷ்டம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். உடனே அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணேன், அவர் ரெக்கமெண்ட் பண்ணார். அதோடு மாத்திரமில்லை, அவர் நிச்சயமாக டெலிஃபோனில் கதைச்சிருப்பார்னு நினைக்கிறேன், இல்லை நேரில் போய் சொல்லியிருப்பாரோ தெரில. 1 வாரத்துக்குள்ளே எனக்கு ஆர்டர் வந்துருச்சுங்க. இந்திய இராணுவத்தில் தான் டாக்டருக்கு படிக்கிற அந்த படிப்புக்கான மெடிக்கல் காலேஜில் எனக்கு கிடைச்சதுங்க. கடவுளே எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஆனால் மிலிட்ரிக்குள்ளே போன உடனேயே ஏண்டா வந்தோன்னு ஆகிப்போச்சு. அதில் சேரத்துக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான்.
ஆகவே எப்படியாவது திருட்டுத்தனமா மிலிட்டரியிலேருந்து வெளியே ஓடி வந்துடணும்னு நான் தீர்மானம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ அங்கே இருக்கிற ஆஃபீஸர்லாம் சொன்னாங்க, வேண்டாம், திருட்டுத்தனமாக ஓடினாக்கா போலீஸ் உன்னை பிடிக்கும், குவார்ட்டர் கார்டு மிலிட்ரி ஜெயிலில் போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் நீ வெளியே போனால் கூட உனக்கு ஃபியூச்சர் பாதிக்கப்பட்டுடும், முறப்பிரகாரம் நீ போ, அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, எம்பிபிஎஸ்ஸை நீ கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா இந்த மிலிட்ரியிலேருந்து நீ போகவே முடியாது, 15 வருஷம் அரசாங்கத்துக்கு நீ சேவனை செஞ்சு ஆகணும். ஆகவே ஒரு வழி இருக்குது, எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் அப்பா அம்மாக்கு நீ ஒரே ஒரு பையன் தானே, அவங்க எழுதுகிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஒன்று ஏற்பாடு பண்ணிட்டேன்னா என்கொயரி வைப்பாங்க, உன்னை டிஸ்சார்ஜ் ப்ராப்பர் சேனலாக டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி 11 நாள் லீவ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா எழுதுகிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ப்ரிப்பேர் பண்ணி அவங்கக்கிட்ட கையெழுத்து வாங்கி அன்றைக்கி ஆதாரத்துக்கு முன்சீஃபு கலெக்டரேட்டெல்லாம் நான் அத்தாட்சி வாங்கி அனுப்பி விட்டுட்டு நானும் வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணேன். விசாரணை நடந்தது, கர்த்தருடைய கிருபையினால பட்டாளத்திலேருந்து ப்ராப்பர் சேனலாக எனக்கு விடுதலை கிடைச்சிது. அதுக்கப்புறம் நான் எக்ஸர்விஸ்மேன் ஆகிட்டதுனால எனக்கு மறுபடியும் மெடிக்கல் காலேஜில் படித்து முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. 1964 நான் டாக்டருக்கு முடித்தேன். முதல்ல எனக்கு ரூரல் ஹாஸ்பிட்டலில் தான் எனக்கு 6 மாதம் ஒரு லீவ் வேகன்சி எனக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் சேலத்துக்கு பக்கத்தில் டேனிஷ் பெட்டுன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஊர் இருக்குது, அங்கே 1000 அநாத பிள்ளைகளை வளர்த்துகின்ற ஒரு ஸ்தாபனம். அந்த ஸ்தாபனத்தில் டாக்டர்கள் அவசியம் சொல்லி கேள்விப்பட்டேன். எல்லாரும் சொன்னாங்க அப்ளை பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே கண்டிஷன் என்ன, ரட்சிக்கப்படாதவங்கள எந்த வேலைக்கும் எடுக்க மாட்டாங்க, அந்த மனம் திரும்புதலின் அனுபவம் வேணும். அப்போ நான் சொன்னேன், நான் ரட்சிக்கப்படலையே, ட்ரை பண்ணி பாருன்னாங்க. அதே மாதிரி ட்ரை பண்ணேன், விசாரணைக்கு என்னை கூப்பிட்டாங்க, முதல் கேள்வியே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டாங்க. நானும் தயங்காமல் சொன்னேன் ரட்சிக்கப்படலை. உடனே கொஞ்ச நேரம் அவங்க அமைதி ஆகிட்டு ஒருத்தர் பார்த்துட்டு, சரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. ஒருவேளை காது தான் கேட்கல போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு, சார் நான் ரட்சிக்கப்படல சார்னு திருப்பியும் சொன்னேன், கேட்குது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி இவங்க நான் ரட்சிக்கப்படலன்னு தெரிஞ்சும் கூட என்ன எப்படி அவங்க எடுத்துக்கிட்டாங்க? பின்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது, அங்கே எந்த டாக்டரும் வந்தால் நிற்கிறதே இல்லையா, ஏன்னா 7 மைல் ஒத்தடி பாதையில் தான் அந்த இடத்துக்கு போகணும், பஸ்ஸை விட்டு இறங்கினா 7 மைல் நடந்து தான் போய் சேரணும், அது ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கிற இடம். ஆகவே எந்த டாக்டருக்கும் அங்கே என்டர்டெயின்மெண்ட்ஸ் இல்லாதனால எல்லாம் 3 மாதத்துலேயே ஓடி வந்துடுவாங்க. ஆனால் நானே வரேன்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணாங்க, இவனாவது கிடைச்சானேன்னு தான் என்ன எடுத்துக்கிட்டாங்களே தவிர உண்மையான சந்தோஷத்தோடு அவங்க என்ன எடுத்துக்கல, யாரும் இல்லாததுக்கு இவனாவது கிடைச்சான் அப்படி தான் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் சும்மா விடலைங்க, பார்க்குறப்பெல்லாம் மனம் திரும்புதலை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீ ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும். ஆரம்பத்துலலாம் அது கேட்டுட்டு தான் இருந்தேன். நாளாக இந்த டாக்டர்ன்ற இந்த பெருமை எனக்குள்ள வர இவங்க இப்படி என்கிட்ட ஆவிக்குரிய ஆலோசனை சொல்றது எனக்கு இஷ்டம் இல்லை. ஆகவே ஒரு நாள் ஆஸ்பத்திரியில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன், 4-5 வாலிப தம்பி மாருங்கெல்லாம் வந்துட்டு, அண்ணாச்சி டாக்டர் அண்ணாச்சி நீங்கள் என்ன இன்னும் மனம் திரும்பாமல் இன்னும் பாவியாகவே இருக்கிறீங்க, எனக்கு வந்தது கோபம், சின்ன சின்ன பசங்க என்னையா நினச்சிட்டு இருக்கிறீங்க, பார்க்குறவெல்லாம் என்ன பாவி பாவின்னு, நான் என்னமோ பாவம் செஞ்சுட்டு போது இவனுங்கெல்லாம் பின்னாடியே வந்து பார்த்தவனுங்க மாதிரி பார்க்குறவெல்லாம் என்ன பாவி பாவின்றான். கெட் அவுட், இனி இதை பேசிட்டு என் ரூமுக்குள்ள வந்த எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். அன்னைக்கு போனவங்க தான் அதுக்கப்புறம் என்னை பார்க்கும்போது எதை பற்றியும் பேச மாட்டாங்க. அங்கே இருக்கிற பெரிய ஊழியக்காரங்களாம் கூட இப்போ என்கிட்ட ஆவிக்குரிய காரியம் பேசுறதே இல்லை, ஏன்னா இந்த பசங்க போய் சொல்லியிருப்பாங்க போல் இருக்குது, நமக்கு என்ன வம்புன்னு சொல்லிட்டு குட் மார்னிங் டாக்டர் குட் ஈவினிங் டாக்டர் சொல்லுவாங்களே தவிர ஆவிக்குரிய காரியம் கதைக்கவே மாட்டாங்க. தொல்லை விட்டுச்சுன்னு தான் நினைச்சேங்க. 1 வாரம் ஆச்சு, யாருமே என்கிட்ட அதை பற்றி பேசுறதே இல்லை. 1 வாரம் ராத்திரி, ஒரு நாள் ராத்திரி 2:30 இருக்கும், திடீர்னு 7-8 பேர் அழுகிற சத்தம் கேட்குது. இந்நேரத்தில் யார் அழுகிறாங்க? தந்தி இந்தி வந்திருக்கும், எவனோ செத்துருப்பான், மண்டையை போட்டிருப்பான், அதனால தான் அழுகிறாங்க போல் இருக்குது. உள்ளூரில் இருந்துட்டு விசாரிக்காமல் இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்குமா? ஆகவே கதவை திறந்துட்டு அந்த இருட்டில் போகிறேன். அப்போல்லாம் அங்கே கரண்ட்டெல்லாம் கிடையாது, எல்லாம் கருகும்னு இருட்டாக இருக்குது. ஸ்கூல் கிரவுண்டில் மணல் கொட்டி கிடக்கிற இடத்துல சத்தம் வருது, 7-8 பேர் அழுகிற சத்தம். நேராக போகிறேன், முகமே தெரியல. ஆனால் இன்னும் கொஞ்சம் கிட்ட போன உடனே தெளிவாக கேட்குது, எல்லாம் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கிட்ட போனேன், காது கொடுத்து கேட்டேன், கேட்டால் ஒவ்வொருத்தரும் என் பேரை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே டாக்டர் புஷ்பராஜை ரட்சிக்கணும், டாக்டர் புஷ்பராஜ் கொடுத்த தாளந்துகளை நீர் எடுத்து உபயோகிக்கணும். செத்தவன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. நான் வந்தது தெரிஞ்சா என்னையும் முட்டி போட சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண, வந்த வழியே தான் திருப்பி போயிட்டேன். நான் வந்ததும் அவங்களுக்கு தெரியாது, போனதும் தெரியாது. ஆனால் அண்ணிலிருந்து எனக்கு மனசில் சமாதானமே இல்லைங்க. இவங்க ஏன் எனக்காக அழுகணும்? இவங்க ஏன் எனக்காக ஜெபிக்கணும்? நான் தான் இவங்களை அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிச்சேனே, அதுக்கு பதிலாக என் மேலே எரிச்சலும் கோபம் தானே வரணும்? அவங்களாம் உட்காந்து அழுகிறாங்களே,
அடுத்தது, நான் ரட்சிக்கப்பட்டா இவங்களுக்கு என்ன, ரட்சிக்கப்படாட்டி இவங்களுக்கு என்ன, இவங்கையும் எனக்காக அழுகணும். இது என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அந்த சமயத்தில் என்னுடைய வீட்லேயும் சில பிரச்சனைகள், மனசில் எனக்கு சமாதானம் இல்லை. அப்போ என் கூட இருக்கிற டாக்டருங்க ஒருத்தர் இருக்கிறார், அவர் அடிக்கடி சொல்வார், டாக்டர் நானும் ஒரு டாக்டர், நீங்களும் ஒரு டாக்டர், இன்னைக்கு செத்தா நான் பரலோகம் போவேன் உறுதி எனக்கு இருக்குது, நீங்க மனம் திரும்பணும் டாக்டர். என் வாழ்க்கையில் கூட நான் ஒரு பெண்ணை காதலிச்சேன், அவ என்னை ஏமாத்திட்டா, அது என்னால் மறக்கவே முடியல. சாதாரணமாக ஆம்பளைங்க தான் ஏமாத்தி பழக்கம், ஆனால் இவளை என்ன விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் கட்டிட்டா, அது என்னால் மறக்க முடியாமல் தற்கொலைக்கு நான் போக ஆரம்பித்தேன். மெட்ராஸ் மெரினா கடற்கரையில் தற்கொலை பண்ணுறதுக்கு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். கடற்கரையிலேயே முழங்கல் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஜபம் பண்ணிட்டு கடலை போய் உளுந்தேன். உளுந்தா திருப்பி நான் கரைக்க வர்றேன், ஏன்னா எனக்கு நீச்சம் தெரியும், என்னால் சாகவே முடியல. தெரியாமல் சாகிறதுக்கு அந்த இடத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எப்படி நான் திரும்பி போக மனசில்லை. அப்போ அங்கே தூரத்தில் ஒரு கடை, அந்த கடையில் இந்த ரப்பர் பேண்டு ஒரு பொட்டலம் வாங்கினேன். அந்த ரப்பர் பேண்டை வாங்கி கையில் காலில் நானே சுற்றி சுற்றி கட்டிக்கிட்டேன். குதிச்சு குதிச்சு கடலுக்குள்ளே போனேன். கழுத்தளவு தண்ணி வரும்போது சாகிறது சாகிறோம், ஒரு ஜபம் பண்ணிட்டு சாகுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜபம் பண்ண, ஆண்டவரே எல்லாரும் என்னை வெறுக்கிற மாதிரி இருக்குது, அப்புறம் ஏன் நான் இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். திடீர்னு ஒரு சத்தம், மகனே யாரோ உன்னை வெறுத்துட்டாங்கன்றதுனால இந்த உலகத்தை விட்டு போறேன்றியே, உன்னை நான் எவ்வளோ தூரம் நேசிக்கிறேன், உன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே உன்னை நான் கவனிக்கிறவனாச்சேன், என்னுடைய அன்பை ஏன் நீ புரிஞ்சிக்க மாட்டேன்ற, இப்படி ஒரு யாரோ ஒரு மனுஷன் பேசுகிற மாதிரி சத்தம். உடனே குதிச்சு நான் சாகலை சாகலன்னு வெளியே வந்து உளுந்து முழங்கால் படிட்டு அப்போவே நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன், என்னை காண்கிற தேவன் உண்டு, என்னை நேசிக்கிற ஒரு தேவன் உண்டு, யார் என்னை புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சிக்காம போனாலும் என்னை புரிந்து கொண்ட ஒரு தெய்வம் உண்டே, அவருக்காக இனி நான் வாழ்வேன்னு சொல்லி என் பாவத்தெல்லாம் அறிக்கை செஞ்சேன். இன்னைக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம், இன்னைக்கு செத்தாலும் பரலோகம் போவேன்ற சந்தோஷம் எனக்கு இருக்குது. உங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்குதா டாக்டர்? நீங்களும் எங்கேயாவது போய் உட்காந்து உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்யுங்க. இதெல்லாம் என்னுடைய உள்ளத்தில் வந்துச்சு. தனியாக போய் ஜெபிச்சா என்ன? சேலம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் என்னுடைய வீடு இருக்குது. அங்கேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் ரயில்வே லெவல் கிராசிங் கேட் ஒன்று இருக்குது, அது பக்கத்தில் ஒரு ஏரி குளம், தண்ணியே பல வருஷங்கள் வராததுனால அடர்ந்த காடு போல் இருக்கிற இடம், தனிமையாக ஜெபிக்க அந்த இடத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நேராக அதுக்குள்ளே இறங்கினேன், முழங்கால் படிக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச 3 பாவம், அதை மாத்திரம் சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு முதல் பாவத்தை சொன்னேன். ஆண்டவரே இந்த பாவத்தை நான் தான் செஞ்சேன், எல்லாரும் சொல்கிற மாதிரி தெரியாமல் செய்யலை, தெரிஞ்சே தான் செஞ்சேன், ஆனால் இனிமேல் நான் செய்ய மாட்டேன், என்னை தயவுசெய்து மன்னிச்சிடும். 2வது பாவத்தை அறிக்கை செஞ்சேன். 2வது பாவத்தை சொல்லிட்டு இருக்கிறேன், திடீர்னு என் முன்னாடி ஒரு பெரிய சினிமா ஸ்கிரீனு, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச பாவம் ஒன்னொன்னா ஒன்னொன்னா என் முன்னாடி காட்டப்படுது. அதெல்லாம் பார்த்த உடனே நிறையாம எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. காரணம், யாருக்கும் தெரியலன்னு நான் செஞ்ச பாவம், எங்க அப்பா அம்மாக்கு தெரியாம செஞ்ச பாவம், எங்க அக்காமாருக்கு தெரியாம செஞ்ச பாவம், என்னுடைய நண்பர்கள் கூட பார்க்காம நான் தனிமையா செஞ்ச பாவம் எல்லாம் தேவன் அங்க ரெக்கார்டாக்கி வச்சு காமிக்கிறார். அதுந்து போயிட்டேன் நான். அப்போதான் பயம் அழுகையாக மாற ஆரம்பித்தது. ஆண்டவருடைய சமூகத்தில் அழுதேன், ஆண்டவரே 3 பாவம் தான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன், ஆனால் பார்த்தா பாவம் இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது, எத்தனை பாவத்தை அறிக்கை செய்வேன், எத்தனை பாவத்தை நீர் மன்னிப்பீர், நான் இவ்வளோ பெரிய பாவின்னு எனக்கு இப்போதான் ஆண்டவரே தெரியுது, ஓன்னு அழுது நான். அப்போ தான் யோவான் 1:7 வசனத்தின் அந்த காரியம் என்னுடைய மனசுக்குள்ளே வந்தது, இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தையும் கழுவி சுத்திகரிக்கும். ஆண்டவர் அன்றைக்கு ராத்திரி என்னுடைய பாவத்தெல்லாம் கழுவி ஒரு புது சிருஷ்டின் அனுபவத்தை எனக்கு கொடுத்தார். அடுத்த நாள் காலையில் டேனிஷ்பேட்டை பெத்தேலுக்கு போனேன். அங்கிருந்த எல்லாரிடத்துலையும் இந்த அனுபவத்தை நான் சொன்னப்போ எல்லாம் குதிச்சாங்க, தேவனை ஆர்ப்பரித்து ஸ்தோத்திரம் பண்ணாங்க. உடனே அவங்கெல்லாம் சேர்ந்து தான் சொன்னாங்க, ஆரம்பத்திலே நீங்கள் வேதாகம கல்லூரி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது, பின்னாடி நீங்கள் ஆஸ்பத்திரிலேயோ உங்களுடைய ப்ராக்டிஸ்லேயோ இம்ப்ரூவ் ஆகிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் படிக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் படிக்க முடியாது, இப்போவே நீங்கள் படிச்சிருங்க. அவங்களா சேர்ந்து தான் அங்கே சேலத்துக்கு பெங்களூருக்கு பக்கத்தில் பங்காரப்பேட்டைன்னு ஒரு இடம், அங்கே சவுத் ஏஷியன் பைபிள் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்குது, ரெவரன் தியோடர் வில்லியம்ஸு இன்னும் மற்றவங்கெல்லாம் அங்கே ஆசிரியராக இருந்தாங்க, அந்த காலேஜில் கொண்டு போய் என்னை சேர்த்துனாங்க. ஆனால் எனக்கு 3 ஆஸ்பத்திரியுடைய பொறுப்பு இருந்ததுனால கூடுதல் வருஷங்கள் அங்கே படிக்க எனக்கு முடியல, ஆக ஒரு ஷார்ட் கோர்ஸ் மாத்திரமே எடுத்துட்டு நான் வெளியே வந்துட்டேன். அப்புறம் பழைய மாதிரி ஆஸ்பத்திரி வேலையை நான் செய்ய தொடங்கினேன். முதல்ல எனக்கு ஊழியத்தில் ஈடுபாடு அவங்களே எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, விபிஎஸ் டைரக்டராக, வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் டைரக்டர்னு சொல்லுவாங்க,
சிறு பிள்ளைகளுக்கு மத்தியில் ஊழியம், அதுதான் அதுலேருந்து தான் என்னுடைய ஊழியம் தொடங்குச்சு. அந்த காலத்தில் உண்டாக்கின பாட்டு தான் சாத்தான் உன்னை கண்டால் விடமாட்டான், இயேசுவின் பேரை சொன்னால் தொடமாட்டான், சகைவே இறங்கிவா, இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, இந்த பாட்டெல்லாம் அந்த காலத்தில் நான் இயற்றினேன் அந்த பாடல்கள். அப்போ அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அது ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் யூத் ஃபார் கிரைஸ்ட் மூலியமாக, யூத் ஃபார் கிரைஸ்டினுடைய தலைவர் விக்டர் மனோகரம் அவர் மூலியமாக வாலிபர்களுக்கு மத்தியில், கல்லூரி மாணவர்களுக்கு மத்தியில் ஊழியத்தை நான் செஞ்சேன். 1965 வருஷம் நவம்பர் மாதம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதல் கன்வென்ஷன் பிரசங்கியாக காரியாவிளை என்ற ஊரில் என்னை கூப்பிட்டாங்க சிஎஸ்சி சபையில். அந்த பிரசங்கத்தை கேட்ட அநேக சபை குருவானவர்கள் அவங்கவுங்க சபைக்கு என்னை கன்வென்ஷனுக்கு வர சொல்லி கேட்டாங்க. இப்படியாக கன்வென்ஷன் செய்தியாளராக மாறினேன், சிறு பிள்ளைகள் ஊழியத்தை நிறுத்திட்டேன். இப்படி என்னுடைய ஊழியங்கள் வர ஆரம்பித்தது. 1969 வருஷத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், திருநெல்வேலி சிஎஸ்ஐ டயசிஸில் வாலிபர்களுக்கும் வாலிப பெண்களுக்கும் இந்தியாவில் குற்றாலம் என்று சொல்லப்படுகிற இந்த இயற்கை சூழ்நிலை உள்ள வாட்டர் ஃபால்ஸ், நீர்வீழ்ச்சி உள்ள ஒரு இடத்துல ஒரு ரிட்ரீட் ஒன்று ஏற்பாடு வருஷா வருஷம் செய்வாங்க. அதில் பிரசங்கம் பண்ண 3 பேரை கூப்பிட்டுருந்தாங்க, அதில் ஒருத்தன் நான். அந்த குற்றாலத்தை நானும் அன்னைக்கு தான் முத முத பார்க்குறேன். அந்த நீர்வீழ்ச்சி, அடர்ந்த காடுகள், மிருகங்கள் எல்லாம் ஓடுகிறத காட்சிகள், இதெல்லாம் பார்க்க பார்க்க கூட்டங்கள் முடிந்த உடனே தனியாக போய் ஜெபிக்கணும்னு எனக்குள்ளே ஒரு ஆசை ஏற்பட்டுச்சு. என் கூட வந்தவங்களெல்லாம் நான் அனுப்பிட்டு நான் மாத்திரம் காட்டுக்குள்ளே பைபிளை கையில் எடுத்துக்கிட்டு நேராக உள்ளே போனேன். ஒரு பெரிய மரத்து மேலே ஏறி உக்காந்துக்கிட்டேன். என்னுடைய உள்ளத்தில் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து ஒரு ஆசை, இயேசுவை முகமுகமாய் நான் பார்க்கணும், அந்த ஆசையை இந்த காட்டுக்குள்ளே நான் நிறைவேறினும்னு சொல்லிட்டு உடனே மரத்து மேலே ஏறி ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஏன் மரத்து மேலே ஏறினேன், ஏன்னா நிறைய பேருக்கு அது அதில் ஏதாவது ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கா, ஒன்றும் இல்லை, மிருகங்களுக்கு பயந்துட்டு மேலே ஏறினேன் அவ்வளோதான். அதனால் அங்கே உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, உண்மை பார்க்காம இந்த மரத்தை விட்டு கீழே இறங்க மாட்டேன், பச்சை தண்ணியும் நான் குடிக்க மாட்டேன், இது சத்தியம் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தேன். காலையிலாச்சு, மத்தியானம் ஆச்சு, சாயந்தரம் ஆக ஆக எனக்கு இன்னும் ஆத்திரம் வருது, ஆனால் தரிசனமே கிடைக்கல. ராத்திரி முழுவதும் அந்த காட்டுக்குள்ளேயே இருந்தேன். அடுத்த நாள் காத்தால வந்த உடனே எனக்கு ஒரு புது தைரியம் வந்துருச்சு. இனி எத்தனை ராத்திரி ஆனாலும் எத்தனை பகல் ஆனாலும் இயேசுவை பார்க்காம இந்த மரத்தை விட்டு இறங்குறதில்லன்னு 2வது நாள் பிடிவாதமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். காலையிலாச்சு, மத்தியானம் ஆச்சு, சாயந்தரம் ஆகும்போது எனக்கு தலை மயக்கம் வர ஆரம்பித்தது. அப்போ தான் ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே, நீர் எத்தனையோ பேருக்கு தரிசனம் தரீர், நீர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்லன்னு வசனம் சொல்லுது, அப்புறம் ஏன் நீர் எனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டேன்றீர். மரத்தில் கொண்டு போய் தலையை முட்டி முட்டி அழ ஆரம்பித்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் தான் திடீர்னு ஒரு புயல் காற்று சுழட்டி சுழட்டி அடித்தது. அந்த காற்று அடித்து அந்த மரங்களுடைய சத்தெல்லாம் கேட்கணும்னு கப்புன்னு முட்டி தலையை கொண்டு போய் முட்டி முட்டி அழுகிறத நிறுத்தினேன். இப்போது காற்று போயிடுச்சு, நிசப்தம், பயங்கர நிசப்தம், எலை கூட அசையவே இல்லை. அப்போ நான் யோசித்தேன், யாரோ நடந்து வரப்போகிறாங்க, அப்படி நடந்தால் ஒரு சருகு சத்தம் கேட்குமே, சுற்றி முற்றியும் பார்க்குறேன், யாருமே இல்லை. அந்த சமயத்தில் தான் திடீர்னு ஒரு மெல்லிய காற்று என் மேலே வீச தொடங்கியது. அந்த காற்று வர வர திடீர்னு ஒரு சத்தம், மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன், கண்டு விசுவாசிக்கிறனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் அதிக பாக்கியவான். இந்த சத்தம் கேட்டவுடன் சரீரம் புல்லரிக்க ஆரம்பித்தது. தெய்வ சத்தத்தை வாழ்க்கையில் முத முத கேட்டேனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி மரத்தை விட்டு கீழே இறங்கினேன். டவுனுக்குள்ளே வந்தேன், நல்லா சாப்பிட்டேன், பஸ் ஏறினேன், சேலம் வந்து சேர்ந்தேன், பழைய மாதிரி ஆஸ்பத்திரிக்குள்ளே வந்துட்டேன். ஆனால் இந்த பிசாசு ஒரு புது சந்தேகத்தை கிளப்ப ஆரம்பிச்சிட்டான். நீ கேட்ட சத்தம் உண்மைதான், ஆனால் அது கர்த்தர் தான் பேசினாரா, இல்லை தூதம் பேசினானா, இல்லை ஊழியக்காரங்க யாராவது ஒளிஞ்சிருந்து பேசியிருப்பாங்களா? ஏன்னா பைபிள் வசன மாதிரியே இருக்குதே, கர்த்தர் தான் பேசினான்றதுக்கு என்ன ஆதாரம்? தலையே பிச்சுக்கலாம் போல இருந்தது. ஆமாம், உண்மைதானே, சாமி பேசுறான்னு எப்படி சொல்லுவேன், நான் எதை வச்சு சொல்லுவேன்? மறுபடியும் உபவாசிக்க ஆரம்பித்தேன். இப்போ காட்டிலெல்லாம் போகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. சேலம் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது, பெரிய ஹோட்டல். அந்த ஹோட்டலில் போய் 2 நாள் லீவ் எடுத்து அந்த ஹோட்டலில் தங்கி உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இனிமேல் நீர் என்கிட்ட பேச வேணாம், பேசினா தான் தகராறு, எனக்கு தரிசனம் காமி சுவாமி, அது போதும். ஆனால் ஒரு தரிசனமும் கிடைக்கல. 2 வாரத்துக்கு ஒரு தடவை உபவாசம் பண்ணேன், 3 வாரத்துக்கு ஒரு தடவை உபவாசம் பண்ண ஆரம்பித்தேன். அடிக்கடி உபவாசம் பண்ண சரீரம் இழைக்க ஆரம்பித்தது. அந்த இழைப்பு வந்த உடனே தான் அம்மை வியாதி என் சரீரத்துக்குள்ளே வந்துருச்சு, ஸ்மால் பாக்ஸ். தலையிலேருந்து கால் வர பெரிய பெரிய கட்டிங்க. 15வது நாள் தெரியாமல் என் ரூமுக்குள்ளே இருக்கிற முகம் பார்க்குற கண்ணாடியில் நான் போய் பார்த்துட்டேங்க, சொல்ல முடியாத அதிர்ச்சி. கண்ணு மாத்திரம்தான் தெரியுது, முகம் சரீரம் எல்லாம் அப்படியே வாரி கொட்டிருக்குது, மணி மணி மணியாக எல்லாம் உடஞ்சி போய்
குழி குழியா ரத்தம் சீழ் வந்துட்டு இருக்குது, தலையெல்லாம் அட அட மாதிரி சாணம் போட்ட மாதிரி இருக்குது. அப்பதான் எனக்கு ரொம்ப பயம். எனக்கு தெரியும் அம்மா வாத்த முகம் எப்படி இருக்கும்னு, எனக்கு தெரியும் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யணும்னாலும் எத்தனை குழியை நான் அடைக்க முடியும். முழங்கால் படியிட்டேன் பகல் 11 மணி. அப்போதான் ஆண்டவர்ட்ட சொன்னேன், இந்த வியாதி ஏன் எனக்கு வந்தது, நான் தான் ரட்சிக்கப்பட்டவனாச்சே, நான் தான் இப்போ உங்களுடைய ஊழியத்தையும் நான் செஞ்சிட்டு இருக்கிறேனே, இது ஏன் எனக்கு வந்தது, இந்த கோர முகம் ஏன் எனக்கு வந்தது. நீர் ஒருத்தனை தண்டிக்கிறதா இருந்தா நான் செஞ்ச தவறை சொல்லும், பாவத்தை சொல்லும், அப்போதான் திருத்திக்க முடியும். ஒன்றும் சொல்லாமல் கொள்ளாமல் நீர் பாட்டுக்கு தண்டிச்சிருந்தா நான் எப்படி எனக்கு திருத்திக்க முடியும் என்று சொல்லி மூஞ்சில் அடிச்சு அடித்து அழ ஆரம்பித்தேன். அப்போதான் திடீர் என்று சொல்லி என்னுடைய அறை பிரகாசிக்க ஆரம்பித்தது. பகல் சமயத்திலேயே ஒரு விசேஷ பிரகாசம், அந்த பிரகாசத்தின் மத்தியில் ரெண்டு கால்கள் என்னை நோக்கி நடந்து வருகிறதை பார்த்தேன். ஆணி அடிக்கப்பட்ட அந்த தழும்போடு கிட்ட வரவரை எனக்கு தெரிஞ்சு போச்சு இயேசு கிறிஸ்து அவர் கிட்ட வந்த உடனே முழு ரூபத்தில் நிற்கிறத பார்த்தேன். அவரை பார்த்தா இதெல்லாம் கேட்கணும்னு ஏற்கனவே ஒரு லிஸ்ட்டே நான் எழுதிட்டு தான் மரத்துக்கு போனேன், ஆனால் ஒன்றும் ஞாபகத்தில் வரலைங்க. தோத்திரமே பண்ணலன்னா பாருங்களேன், அப்படியே விக்கிரக மாதிரி நிற்கிறேன். அவர் கிட்ட வந்து என் தலையில் கை வச்சு, மகனே நான் உன்னை நேசிக்கிறேன். அப்பதான் தடால்னு அவருடைய காலில் விழுந்து அவருடைய காலை முத்தம் செஞ்சேன். அவரே தூக்கி எடுத்தார், மகனே எனக்காக உன்னை விட்டு கொடுப்பியா, உன்னை வித்தியாசமாய் உபயோகிக்க போகிறேன். இதுதான் அன்றைக்கு அவர் சொன்ன வார்த்தை. உன்னை உபயோகிக்க போறேன்னு சொல்லியிருந்தா எனக்கு பிரச்சனையே கிடையாதுங்க, உன்னை வித்தியாசமா உபயோகிக்க போறேன்னு சொன்னப்போ எனக்கு அப்ப விளங்கல. ஆனா எப்ப ஜாமக்காரனை ஆரம்பிச்சனோ அப்பதான் விளங்க ஆரம்பிச்சது. ஊருப்பட்டவங்களுடைய கோபங்களுக்கு ஆளாக ஆரம்பிச்சேன். இன்றைக்கு இந்தியாவில் எந்த ஊழியக்காரனை கேட்டு பாருங்க, ஒருத்தனுக்கும் என்னை பிடிக்கவே பிடிக்காது. பெரும்பான்மையானவர்களுக்கு என்னை இஷ்டப்படவே படமாட்டாங்க. அவ்வளோ தூரம் வேணாம், உங்கள் கன்னடாவிலே பார்க்கலாம், முன்ன நேசித்தவங்க இப்போ நேசிக்கிறது இல்லை. அப்படி விருப்பப்படாத நிலைமை என்னுடைய பத்திரிகையினுடைய செய்திகள் பலரை வெறுப்புக்குள் ஆக்க ஆரம்பித்தது. இப்போ தான் எனக்கு விளங்க ஆரம்பித்தது. அன்றைக்கு சொன்னாரே உன்னை வித்தியாசமாக உபயோகிக்க போறேன்னு, அநேகருடைய வெறுப்புக்குள் ஆளாக்கும்படியான இந்த ஊழியத்தை நீ எனக்காக செய்ய உன்னை விட்டு கொடுப்பியா, அதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்குன்னு இப்போ தான் நான் யூகிக்க ஆரம்பித்தேன். அப்போதான் நான் சொன்னேன், இப்போ உங்களுடைய ஊழியத்தை செய்கிறேன், என்னை நான் முழுதுமாக விட்டு கொடுக்குறேன், நீர் என்னை எப்படி வேணாலும் உபயோகப்படுத்தும். அவர் என்னை ஆசீர்வதித்து 3 உபதேசங்களை சொல்லிட்டு அவர் மறைந்து போனார். அதுக்கப்புறம் முகத்தில் தண்ணி போத்து கழுவ கழுவ இந்த அம்மை பொக்குகள்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் அப்படியே உதிர்ந்து போக ஆரம்பித்தது. பரிபூர்ண சௌக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். அம்மை வியாதி வந்ததுக்கான ஒரு அடையாளம் கூட என்னுடைய சரீரத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. முதலாவது அற்புத சௌக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அதற்கப்புறம் தான் 1969 வருஷத்தினுடைய பிற்பகுதியில் ஒரு நண்பன் மூலியமாய் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை கர்த்தர் எனக்கு கிருபியாக சொல்ல, அந்த அனுபவத்தை கர்த்தர் எனக்கு கிருபியாக எனக்கு தந்தார். அந்த அனுபவம் பெற்றதுக்கு பிறகுதான் வரங்கள் மூலமாக கர்த்தர் அநேக காரியத்தை கிரியை செய்ய ஆரம்பித்தார். முதலாவது தமிழ்நாட்டில் மாத்திரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த என்னை அடுத்து உள்ள கேரள மாநிலத்துக்கு என்னை கூட்டிட்டு போனார். காஷ்மீர் வரை எல்லா மாநிலத்திலும் கர்த்தர் என்னை கிருபியாக உபயோகித்து 1972 வருஷம் முதல் இலங்கையில் கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு ஏற்பாடு செய்தார். உலக நாடுகள் எல்லாம் கர்த்தர் என்னை உபயோகித்தார். உங்கள் மத்தியிலையும் கூட பல முறை வந்து இம்முறையும் வரும்படியான கர்த்தர் ஒரு வாய்ப்பையும் எனக்கு கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரி, ஒரு ஊழியக்காரனுடைய அனுபவத்தை நீங்கள் கேட்கும்போது ரொம்ப கவனிக்கணும். அனுபவங்கள் உபதேசங்கள் ஆக்கக்கூடாது. அனுபவங்களில வசன அடிப்படையில் இல்லாததை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த என்னுடைய வாழ்க்கையில் சொன்ன இந்த அனுபவத்தில் எது வசன அடிப்படையில் இல்லையோ அதை நீங்கள் கவனிக்கக்கூடாது, அதை விட்டுவிட வேண்டும். உதாரணமாக இப்போ நான் இயேசுவை பார்க்கணும்னு போய் மரத்து மேலே ஏறி உட்காந்து, நீயும் அந்த மாதிரி உட்காரக்கூடாது. அன்னைக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை, இயேசுவை பார்க்கணும்னு பிடிவாதம் பண்ணேன். ஆனா பார்க்கறத விட பார்க்காம நீ விசுவாசிக்கிறியே, நீ தான் பாக்கியவான்னு ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். ஆனா அநேக ஊழியக்காரர்கள் எனக்கு அதை சொல்ல, ஏன்னா அநேகருடைய சாட்சியில கேட்கும் போது ஏசு அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன், இமயமலைக்கு போனேன் அங்க போனேன் இப்படிலாம் சொல்ற அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்க பார்க்க ஏன் நான் பார்க்க கூடாது, ஏன் நான் அந்த ஆசைப்படக்கூடாது, இதுதான் எனக்குள்ள வந்துச்சு. ஆனா அன்னைக்கு யாருமே இந்த அனுபவம் நீ எடுக்க முயற்சி பண்ணாதேன்னு சொல்லி தரல. ஆனா நான் இன்னைக்கு உனக்கு சொல்லித்தரேன், இயேசுவை பார்க்கணும்னு நீ ஆசைப்படாத, இயேசுவின் வசனத்தின்படி ஜீவிக்கணும்னு ஆசைப்படு, உனக்குள் இயேசு நிரந்தரமா இருக்கிறத நீயே உணர முடியும். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களில அனுபவங்கள் உபதேசங்களாக மாறாதபடி
ஊழியக்காரனுடைய அனுபவங்களை நீங்கள் கையில் எடுக்காதபடி, வசன அடிப்படையில் உள்ளதை மாத்திரம் நீங்கள் கையில் எடுக்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.